சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, ஹெட்லைன்ஸ் டிவியில் சனி பயிற்சி விழா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சனி பகவான் தனுசு ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதை போல அந்த மிகப்பெரிய கிரகமான அந்த சனி பகவான் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு உயர்வை தரப்போகிறார், சில பாதகங்களை தரப்போகிறார் என்பதை நமக்கு பலன்கள் பரிகாரங்களாக நமக்கு விளக்க இருக்கிறார் திரு ஜோஷியர் தாம்பரம் ஈசனேசன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, மக்களுக்கு சில நல்ல பரிகாரங்களையும் பலன்களையும் சொல்ல இருக்கிறார். அவரோடு வாருங்கள், நாம் பேசுவோம். வணக்கம் திரு ஈசனேசன் அவர்களே. சனி பகவானின் இந்த 12 ராசிகள் இருக்கிறது அல்லவா, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன்களை சொல்ல இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் அவர் எப்படி காரத்துவம் என்னென்ன செய்வார் என்பதை விளக்குங்கள். நிச்சயமாக எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே சுந்தரேச பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர் அனைவருக்கும் முதல் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்டதை போல ஆதித்யாதி நவகிரகங்களை மிகவும் வலிமையான கிரகம் சனி கிரகம். வருஷத்துல எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலும், குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி இப்படி எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலுமே கூட இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையில்லாத மனசுல ஒரு அச்சம் அது தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படுது. இந்த சனி பெயர்ச்சியால நம்ம இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், எங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், கணவனுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வறுமை நீங்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இயற்கையாகவே தோன்றுகிறது. திருநள்ளாறு சனி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இன்றைய தினம் அதிகாலை 5:22 பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இதிலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், 2020 நமக்கு ஏன் இந்த மாதிரி மறக்க முடியாத நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது முதல் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனி பகவானால் வந்த குழப்பம்தான். சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டார் ஆனா ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிட்டாலுமே கூட இப்பொழுதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த ஒன் இயர் லாஸ்ட் ஒன் இயர் நமக்கு எந்தெந்த கொரோனா போன்ற பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இந்த கிரகம் தான் காரணமாக அமைந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம சனி பெயர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம பார்த்துருவோம். அதே போல இந்த இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் உங்கள் வாராகி ஈசனேசன் சார்பாக 12 ராசிகளுக்குமான சனி பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த பூஜை மற்றும் சங்கல்பம் பரிகார ஹோமம் நடைபெற இருக்கின்றது. இதை தொடங்குவதற்கு முன்னதாக கடகராசி அன்பர்கள் என்னென்ன செய்தால் இந்த சனி பெயர்ச்சியில் வெற்றி பெறலாம், அவர்களுக்கு எப்படி இருக்கும் ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? கடகராசி அன்பர்களை, கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி ஒரு நன்மையை செய்ய போகிறது. எல்லாருமே கடகராசிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்றாங்க. கடகராசி அன்பர்களே, நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இத்தனை நாளா இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் தடைகள் காரிய தடைகள், நீங்க எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அந்த முயற்சியில இருந்து வரக்கூடிய தடைகள் நிச்சயமாக உங்களுக்கு விலகும். ஏன் சொல்றேன்னாக்கா, கண்டக சனி அந்த அஷ்டம சனி ஏழ சனி இருக்கிறார் சாமி அப்படின்னு சொன்னாலுமே கூட குருவோடு சேர்ந்து இருக்கிறார். அந்த குருவுக்கு நீச்சமடைந்த குருவுக்கு நீச்ச பங்கமடைவதற்கான வாய்ப்பை இந்த சனி பகவான் தருகிறார். அப்ப குரு சனி சேர்ந்து பார்க்கிறதால கடகராசிக்கு இருந்து வரக்கூடிய ஃபண்ட் டிமாண்ட் பண சம்பந்தமான பிரச்சனைகள், அது ஒரு லோன் வாங்குறதுல தடையா இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வந்து பண பற்றாக்குறை பண தட்டுப்பாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாக கடகராசி என்பவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். கடகராசி என்பவர்கள்
என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கிறதோ, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் மனதிற்குள்ளாக சனி பகவானிடம் வேண்டுதல்களை வைத்து உங்கள் கோத்திரம் உங்கள் பெயர் உங்கள் ராசி நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். எல்லாரும் சந்திரனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடக ராசி என்பவர்கள் ஓம் ஆத்யாய ஸ்வகமேதுகே விஸ்வரத்னோ மகரண்யம் சொல்லுங்கம்மா. சந்திராய நமஹ, சோமாய நமஹ, இந்துவே நமஹ, அதிபதயே இந்திராய நமஹ, வருணாய நமஹ, கௌரியே நமஹ. ஓம் ரோகிணி அம்பாசமீத அஷ்டாவி நட்சத்திர அம்பாசமீத சந்திரமூர்த்தயே நமஹ. சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.